बेल्ट वांगी था ना बिलेटेड बर्थडे सुना दैया तुझे पैसे शिव शिव சொல்லுங்க அண்ணா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா இந்த லாக் டவுன் டைம்ல முடியாதவங்க நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க உண்மையிலேயே நீங்க ரொம்ப காலம் இதே போல புகழும் பேரும் சந்தோஷமா வாழணும் புகழோட சேர்ந்து வாழணும் புகழோட ஏ அந்த லைன் நீவே பச்சை கிளிக்கு பட்டை சட்டை வாங்கி கொடுத்து ஓ லைவ்ல மூணு பேர் வரலாமா பைத்தியக்காரி நாலு பேர் வரலாம் பைத்தியக்காரி அட்டன் பண்ணு குன்னத்தூர்ல இருக்கும் வெந்தயமே அட்டன் பண்ணு கூப்பிடுறா கூப்பிடுறா அவளை கூப்பிடு அவ அந்த குன்ன குன்ன என்னது குன்னத்தூரா குன்னூர்ல போயிட்டு பைத்தியம் ஆயிட்டா குன்னத்தூர் போய் ஜாலியா இருக்காங்க நம்ம தான் வீட்ல அடங்கி இருக்கோம் நீ தான் அப்படி நினைக்கிற ஆக்சுவலா ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடல்ல அவங்க நர்ஸ் வந்து அவங்க அம்மா கிட்ட குடுக்குறப்ப இந்தாங்க பைத்தியம் தான் கொடுத்திருக்காங்க அம்மையோ இல்ல அப்பை அப்பை அம்மை டைமே அம்மை கட அப்பை எப்படி அட்டன் பண்றதுன்னு தெரியலடா எப்படி அட்டன் பண்றதுன்னு தெரியாமே மணி அக்செப்ட் பண்ண தெரியலையே இன்ஸ்டாகிராம் என்னத்த சொல்லுனா ஐயா தூங்க முங்க மூணு பேர் போன் ஆட் மீ ரக்ஷன் ஆட் மீயா மணிமேகலைய குடுக்கற சே நானு குடுங்க அப்ப ஏனா அவ சாபம் ஊறா அது நல்லா இருக்கு சாபம் ஊறலா ஆமா அப்ப இது ரட்சணனா வெயிட் பண்ணுங்க கேக்கு சாப்பிட்டுட்டு வந்துச்சு வந்துச்சு புடிச்சே ஏ வந்துச்சு வந்துச்சு அம்மா திரும்பி அந்த கிராமத்துல போய் இது பண்றீங்க மனுஷர் போனாங்க நாலு ரூமுக்குள்ள ஏ என்னடா ஊடி இப்படி இருக்கு புகழ் இப்ப லாக் டவுன்ல வளத்தம்பா எங்கடா இதுதான் இல்லையா அக்கா பரவிருக்கீங்க சுவாங்கி போட்டல அப்படி ஏய் நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கேன் அக்கா அங்க எப்படி போகுது அங்க எப்படி இருக்கு கொரோனா கொரோனா அங்க ஓகே இப்ப ஓகே என்ன வந்திருக்காங்க பவித்ராக்கா அந்த டீம்ல எப்படி இருக்கு எத்தனை பேர் ஆட் பண்ண முடியாது இங்க என்னாச்சு ஒரு டவுட் கேட்டேன் இவங்கள்ட்ட இப்போ வந்து இங்க ஒரு பிள்ளைக்கு வந்து லைட்டா ஒரு மூக்கு அடைச்சிடுச்சு சப்போஸ் ரெண்டு மூக்கு அடைச்சிடுச்சுனா என்ன பண்ண என்ன ஆகும் அப்படினு சொல்லி கேட்டேன் எனக்கு தான் பேருப்பன் அடிச்சிருப்பாங்களே நான் உன்னை சொல்றேன் உனக்கு மூக்கு அடைச்சிச்சுனா மூக்கு அடைச்சிச்சுனா இருக்கறதுலயே வந்து பெஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தா இந்த காது கிட்ட அந்த ஒரு குட்டி ஒன்னு இருக்குல்ல குட்டி ஒன்னு இருக்குல்ல இங்க அந்த குட்டி இருக்குல்ல ஆமா ஆதர் இதையும் இதையும் அப்படி புடிச்சி அப்படி லைட்டா அப்படி மசாஜ் பண்ணி இழுத்தீங்கனா காது அடைச்சிச்சு 5 செகண்ட் ஏய் எனக்கு ஒரு டவுட் என்ன உனக்கு டவுட் நான் ரெண்டு மூக்கு அடைச்சிச்சுனா அவங்க செத்து போயிடுவாங்க தான நானே அப்படி சொல்ல கூடாதுமா அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க நீ போனதும் அவங்க ஒரே ஏய் சிவாங்கி நீ பைத்தியமா இல்ல நடிக்கிறியா மண்ட கலண்டிக்கிச்சு சரி ஓகே இந்த மாதிரி ஓகே வா இன் கேஸ் வந்து ஜெனரலா வந்து நமக்கு வந்து மூக்கு வந்து பிளாக் ஆகுது நம்மளால வந்து இது பண்ண முடியலனா இதுதான் வந்து பாயிண்ட் பிளாக் ஆச்சுனா இதுதான் வந்து பாயிண்ட் இந்த காது காது கிட்ட ஒன்னு இருக்குல்ல இந்த இது ஆமா இத புடிச்சி லைட்டா அப்படி மசாஜ் பண்ணி அப்படி அப்படி இழுத்து விட்டீங்கனா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 10 செகண்ட்க்குள்ள உங்களுக்கு ரிலீஃப் ஆயிடும் சூப்பர் எனக்கு ஆமா அந்த பண்ணுகாரப்ப ரிலீஃப் ஆயிடும் காது வலி இருக்கும் அந்த இழுத்தது கனவுல மூச்சு செத்து போய் நீ கொல்லாத காமெடிய கொல்லாத சீட்டிங் வட்டத்தை சொல்லிருக்கேன்
நான் அடிக்கடி கைய ஆட்டி பாக்குறேன், கால் நடந்து பாக்குறேன், மூச்சு விட்டு பாக்குறேன், கண்ணை எப்படி இப்படி பண்ணி பாக்குறேன், ஏதோ பிளாக் ஃபங்கஸ் என்னோட சொல்றாங்க. பயமா இருக்கு. ஆமாண்ணே, சர்ட்டா சொல்றது பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ். அப்படி ஒயிட் ஃபங்கஸ் வரணும் கண்ணாடி பார்த்தா கண்ணுக்குள்ள ரவுண்டா கருப்பா இருக்கே அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்து பார்த்து நிக்கிறேன். பைத்தியமே ஆயிடுவோம். மாக்காப்பாவின் மகத்துவ மருத்துவம் பைத்ராவா? பைத்ராக்கா அத மாக்கு. சாப்பாடு சென்னையில இருக்கக்கூடிய, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோம்லெஸ் பீப்புளுக்கான சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோம். சோ அவங்களோட நம்பர் இதுதான். ஏன்னா அவர் வந்து லைவுக்கு வர முடியல. ஏன்னா அந்த நம்பர் நான் காமிச்சோடனே எல்லாரும் போன் எடுத்துறாங்க. அவர் வந்து அது அட்டன் பண்றதுனால அவரால் பேச முடியல. நான் சொல்லிட்டேன், அண்ணா நீங்க கிளம்பிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்பரு, நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9962. நீங்கள் பண்ண வேண்டிய கூகுள் பே நம்பர் 9962077780. சூழியம்ல உனக்கு சூனியம் வைக்கணும். நீங்க செங்கல் கருப்பட்டியா? ஓகே, இப்போ நான் என்ன போஸ்ட் பண்ணனுமா? இத போஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து பின் பண்ணுங்க. ஆ, போஸ்ட் உங்க கமெண்டே கிளிக் பண்ணுங்க, அதை பின் பண்ணுங்க. அது எங்க போயிடுது? கமெண்ட் போட்டு ஆப்ஷன் போனீங்கன்னா அது ஆமா பின் கமெண்ட். ஆ, பண்ணிட்டு வர நான் வர வர நான் வர வந்துச்சா? சிவன் குடுக்குறேன் இப்ப. சரி, அள்ள பேர் வைண்டாலே பின் ஆயிடு. பின் ஆயிடு. அம்மா சிவன் கொடுத்தேன், அந்த கமெண்டை கிளிக் பண்ணி என்ன பண்ணனும்? ஆ, நீ பின் ஆயிட்டா? ஓகே, கமெண்ட் கிளிக் பண்ணி பின் பண்ண வரலையாமா? பின் பண்ண முடியாதுடா, மணிமேகலை கொடுத்தா தான் பின் பண்ண முடியும். ஆமா, மாக்கா பண்ணா தான் பின் பண்ண முடியும். ஏனா மாக்கா பண்ணா தான் லைவோட ஹோஸ்ட். ஓனர் அவர்தான், அவர்தான் பின் பண்ண முடியும். அவர் லைவோட ஓனர் நான் என்பதால். ஓ, ஓனர்ங்களா? இப்ப கூட ஸ்டார்ட் பண்ணி பவித்ரான் பின் பண்ணுவோம். அதானே? ஏல சிவன் அது நீ பண்ணி பண்ணி காது ரிலாக்ஸ் ஆயிடுச்சா? இப்படி பண்ணி பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிடுச்சா? ஏய் ராணி, ஒரு நிமிஷம் இந்த போனை புடி. நான் இமிடியட்டா எனக்கு மூக்கடைக்கு போயாகணும். அண்ணா ராஜா எங்க இருக்காங்க? இந்த இடம், இந்த இடம். அத அப்படியே அப்படியே மசாஜ் பண்ணி அப்படியே மூச்சு இழுத்து மட்டும் அப்படியே இறக்கி விடு. கையில மாட்டலனா கொரோனா இருக்கானு கேளு. மூச்சு விடாத, மூச்சு விடாத, வெறும் அழுத்து ரெண்டு மூச்சு இழுத்து புடி. உசேன கூப்பிடு. அண்ணா இது பண்ணி இழுக்கும். அண்ணா போய் பேச மறக்கலாம். எது? ஏ கமெண்ட்ஸ். ஏனா மூச்சு இழுக்கு தெரியல. அப்படியா? நீ அந்த பக்கம் போப்ப. நீ அங்க போ. இரு, நான் இப்படி வரேன். அங்க வந்துரு. இப்படி இந்த வந்து லெஃப்ட்ல வந்து. அது எப்படி? மணிமேகலை, நீ பொண்ணு துரந்து கிளம்பி இந்த பக்கம் வா. சாலிகிராம வா. ஏ, அப்ப ஏன் வந்து தெரியாதுல? காமன்ஸ் வந்து மூஞ்ச மறைக்கிறா. நீ எப்படி தான அழகு தான மணி. ம், பரவாயில்லை விடுங்க. ம், பரவாயில்லை விடுங்க. ஏய், உசேன் வந்திருக்கானே கேட்டா. ஹலோ, என்ன நடக்குது? நீங்க
ஏய் மச்சான் உசேனே, உன் பொண்டாட்டிக்கு மூச்சு விட முடியலையா சரியா, ரெண்டு காது கேக்கல, காலில சுட தண்ணி ஊத்திக்கிட்டா, இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும் யோசிக்கும். என்ன மணி சிக்னல் ஒரு மாதிரியா இருக்கு மணிமேகலை பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. வெளிய போத்தர்லயே இரு, நாங்க அமிச்சு விடுறோம்மா ஒரு 2 மினிட்ஸ். ரக்ஷனுக்கு ஆட் கொடுத்துருக்கேன். நல்லா இருப்படா நீ. தீபா அக்கா கமெண்ட் பண்ணிட்டாங்களா? ஏய் அண்ணா இது யார்? நான் இது ரெண்டு கை மாதிரி சூசி 1719 எங்க பாத்தீங்க? தெரிஞ்ச ஆள் தான், தெரிஞ்சவங்க தான். நம்ம ஃபேமிலில வராங்களோ? ஆமாமாமா, நம்ம ஃபேமிலி மெம்பர் தான், தெரிஞ்சவங்க தான். ஓகே ஓகே. கேட்டது என்ன கழி ஊத்துனல இப்ப? ஆமா. ஓகே சார், மணிமேகலை சொல்லுங்க, நீங்க வந்து அந்த கிராமத்துல போயிட்டு எப்படி வந்து நீங்க அந்த மாடு எப்படி மேய்க்கிறீங்க, அந்த சாணி வந்து அது கீழே விழுறதுக்கு முன்னாடி பிடிக்கிறீங்களா? அது அப்படியே பிடிச்சி அதை எடுத்து வந்து அதுல ஏதோ பயோகேஸ் எல்லாம் பண்றீங்க, அது எப்படி நீங்க பண்றீங்க? அதானே என்னோட உள் மனசு சொல்லுச்சு, இல்ல சாணி வரப்போகுது, நீ ஆல்ரெடி 2 மாசம் வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்க, மறுபடியும் வீட்டுல இருந்தா நீ ஒரு பைத்தியக்கார மணிமேகலையா மாறிடுவ. அந்த கிராமத்துக்கு போனா உன் மூஞ்சிய பார்த்து கிராமத்து மக்களும் சந்தோஷப்படுவாங்க, நீயும் சந்தோஷமா இருப்ப. போன வருஷம் பயங்கரமா வரவேற்பு இருந்தது, இந்த வருஷம் அப்புறம் என்ன சென்னையில ஜாஸ்தியா இருந்தாலும் போக வேண்டியதுதானே? நீங்க ஒரு ஹோட்டல் ரிவ்யூ ஒண்ணு பண்ணிருந்தீங்களே, அம்மன் மெஸ் தானே? அம்மன் மெஸ் அது என்ன ஏரியா? என்ன பேசுறாரு மட்டும் கொஞ்சம் பாப்போமே. சுரேந்தர் விஜய் டிவி சுரேந்தர் நீங்க வந்து நல்ல நட்புல இருக்கும் நம்ம, நீங்க ஆமா பாத்துக்கோங்க அவ்வளவுதான். இலியானாவை கேட்டுங்க, ரெண்டு பக்கம் மூக்கு அடைப்பு, காது ஜப்ப வீட்டுல இருந்தா, நீங்க கொஞ்சம் அதை நீங்க சிந்திக்க கூட சிந்திச்சு பாருங்க. Yeah, that's why I'm eating கருப்பட்டி. கருப்பட்டி? ஓகே தம்பி ரக்ஷன், உங்களுக்கு நாங்க இது குடுத்துட்டே இருக்கோம் ரக்ஷன். ஏ பாத்து ரிக்வெஸ்ட், கொஞ்சம் மரியாதை கொடு தம்பி. கைவி கூட ஸ்கூல்ல சாப். மணி உங்க ஹேர் சூப்பரா இருக்கு. ஐயோ மணி, நீங்க தான் விஜய் டிவி ஷோக்கு. ஓ மணி, அடுத்த விஜய் டிவியே நீங்க தான். ஐயோ என்ன பண்றன்னு தெரியல. அடுத்த கமெண்ட் வருதா இல்ல கொஞ்சம் கேப் விட்டு வருதா? புரியுதா? இப்ப சொல்லு கருப்பட்டி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனுப்புற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இருக்குல்ல, இந்த செவர் இருக்குல்ல, இந்த செவத்துல இருந்து இந்த செவரு வரைக்கும் சைஸ் எவ்வளவு இருக்கு?
அந்த சைஸ் நாகப்பாம்புனே நாகப்பாம்பா நீ ஓடியா போட்டோ எடுத்துக்கியா என்ன வச்சிருக்கீங்க இந்த சைஸ் வரையும் இது இந்த செவர் இருக்குல இந்த செவத்துல இருந்து இந்த செவத்து வரைக்கும் நாகப்பாம்பு இங்க வா பாத்தீல ஆ பா சொல்லு இவதான் பாத்தா நாகப்பாம்பு பாத்தியாமா நாகப்பாம்பு பாத்தியா மணிமேல தூங்கினப்ப முடி ஜடைய பாத்தீங்களா நாகப்பாம்பு பார்த்தேன் இவ மூ காஃபில வந்துச்சு போயிடுச்சா என்ன யாரும் உள்ள வரமாட்டாங்க ரக்ஷன் பண்ணி பாய் கொஞ்சம் கூட தெரியாது டெக்னாலஜியே தெரியாது அவனுக்கு லைவ் எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியல ஸ்டூபிட் ஃபுல்லோ எனக்கு அதுதான் நமக்கெல்லாம் சுருன்னு ஏறிடும் தெரியல முடி பாரு நான் காட்டுறேன் பாருப்பு நமக்கெல்லாம் எங்க அது சுருன்னு ஏறுமே அது இது எப்படி போறதுன்னு தெரியலடா அந்த நமக்கெல்லாம் சுருன்னு ஏறிடும் தெரியல முடி இப்படி சுருன்னு இது எங்க போனா இது எப்படி போறது ஒரு நிமிஷம் நானும் அதுல உரண்டையா ஒண்ணு இருக்கா உரண்டையா ஒண்ணு இருக்கா அத கிளிக் பண்ணிட்டேன் என்ன $1,500 நினைக்கிறேன் ஏய் எப்பரா கண்ணாடி போடுற மச்சான் கண்ணாடியா இருக்கு பாரு மச்சான் ஒரு ரெண்டு ரெண்டு ஏய் சிவப்பு போயிட்டு வேற வா அவன் பாவம் கண்ணாடியை மாத்த சொன்னா ஆளை மாத்திட்டு போயிட்டான் யாரு கண்ணாடியை போட்டு வர போயிட்டான் அதுதான் நான் சொன்னல அவர் வந்து அவர் வந்து என்ன பேசுறாரு பாப்பா அப்படிங்கறத நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காணோம் பாரு போயிட்டான் மணிமேல வாய தர இப்ப வாய் சும்மாவே இருக்கு இப்படிதான் இருக்கும் மணிமேகலை எங்க பேரு மணி எங்க பேரு இது இது மஞ்சள் தமிழ் பேரு வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபவுண்டேஷன் வரும் ஏய் மணி என்ன மணி ரன குடுறமா இருக்கு இது என்ன அப்படாது இங்க நான் எதுமே பண்ணல ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபவுண்டேஷன் அண்ணா அங்க பாருங்க நான் மணிமேகலை பாருங்க நான் எப்படி பேக் டு ஃபார்ம் வரணும் தெரியல ஆலன் சொல்றாரு இல்ல இல்ல அவ சொன்னால நைட்ல எனக்கு கால் இருக்கான் தொட்டு பார்க்கறேன் கை பேய மாட்டா இங்க பாருங்க மழை பெய்யறதுக்கு அதுக்கும் அந்த பரோட்டாவை செஞ்சு சிக்கன் வறுவல் வச்சு ஒரு பெரிய இலையில நைட் அப்படி சிலு சிலுன்னு மழை பெய்யும் போது அந்த பரோட்டாவை இலையோட சேர்த்து அந்த சிக்கன் சாப்பிடும் போது இலையோட இலையோட சேர்த்து சாப்பிடுறேன்
இலையில வச்சு அந்த ஃபீலோட சாப்பிடும் போது வேற லெவல் என்ன பண்றது, அதெல்லாம் ஒரு அமைப்பு வேணும். சரி இப்போ ஒண்ணு, எத்தனை நாள் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கண்ணா? 5 டேஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? எக்ஸ்பிளைன் சக்திக்கு ஆட் கொடுத்துருக்கோம் பாப்போம். சக்திக்கு கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு 50 லைவ் போறான். வணக்கம் வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? டிக்டாக் சக்தி பயங்கரமா பண்றேன். நல்லா இருக்கீங்களா அண்ணே? எல்லாம் உங்களை ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கேனே, சூப்பர்னே. மணியக்காவோட ரன்னுமே பாத்தீங்களா? மணியக்காவோட ரன்னு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சு, அந்த டிக்டாக் ஆசீர்வாதம் கிடைக்கலையே. அதற்காக தானே இந்த யூடியூப்ல வந்து டிக்டாக் சக்தி ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன். ஒரே பயபக்தி என்ன, கொரோனாக்கு பயமா? போன ஆயுத பூஜையில பண்ணதுக்காது இன்னமும் அது இருக்கு அப்படியே. ஏன்டா பீரோ தொடக்கவே மாட்டீங்களாடா?